வணக்கம். மக்கள் ஓசை செய்தி துளிகளுடன் ரம்யா ஸ்ரீ. கடந்த 3 மாதங்களில் 187,000 அதிகமான ஊழியர்கள் சம்பள பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளனர் என்று சிங்கப்பூர் மனிதவள அமைச்சு அறிவித்துள்ளது. சிங்கப்பூர் முன்னேற்ற கட்சியின் மேலும் 6 வேட்பாளர்கள் அறிமுகம். 9 தொகுதிகளில் போட்டி. அதிவேக ரயில் திட்டம், மலேசியாவுடன் சிங்கப்பூர் பேச்சுவார்த்தை. 2020 ஜனவரி முதல் மே மாதம் வரை சமூக உதவி நிதிக்கு அரசாங்கத்தின் இணையதளம் வழி சிங்கப்பூரியர்கள் $9 கோடி நன்கொடை வழங்கியுள்ளனர். அமெரிக்க அதிபர் தேர்தலில் குதித்துள்ள முன்னாள் துணை அதிபர் ஜோ பிடனின் தேர்தல் பிரச்சார செலவிற்கு முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா $1,50,000,000 அமெரிக்க டாலர் திரட்டினார். மாஸ்கோவில் கொரோனா தொற்று பரவலுக்கு இடையே வெற்றி நாள் இராணுவ அணிவகுப்பு வெகு விமரிசையாக நடைபெற்றது. மே 9 நடைபெறுவதாக இருந்த இந்த விழா ஒத்திவைக்கப்பட்டது. 2 உலகப் போரில் ஜெர்மனியின் நாசி படைகளை சோவியத் யூனியன் தோற்கடித்ததை நினைவு கூறும் வகையில் இந்த வெற்றி விழா ஆண்டுதோறும் நடைபெறுகிறது.